வெல்கம் டு ரே ஷோ பிரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரொம்பவே இன்னைக்கு ஹெல்ப்பா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். எஸ் இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதியான இன்று வந்து நிகழப்போகுது. இது வந்து நமக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர சூரிய கிரகணமா தான் இருக்கும். இருந்தாலும் சூரியன் வந்து வானத்துல ஒண்ணுதானே, அதோட ரேசு வெளிச்சம் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா கிடைக்குது. அப்படிங்கிறப்ப சூரிய கிரகணமா இருந்தாலும் அந்த தாக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு சேமா தான் இருக்கும். பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ் வந்து கண்டிப்பா அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது நமக்கும் பேபிக்கும் நல்லது. சோ என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் இன்னைக்கு வந்து நிகழப்போகுது, ஏப்ரல் 30ஆம் தேதி 2022ஆம் வருடம். இது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வந்து நிறைய வந்து குழப்பங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே கரெக்டான டைமிங் வந்து நான் சொல்லியிருந்தேன். சோ அதே டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மதியம் 12:15 PM அந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 2:11 அளவுல பாத்தீங்கன்னா நல்ல வந்து உச்சம் பெறும்னு சொல்றாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எக்ஸ்டெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி காலை 4:07 அந்த நேரத்துக்கு இந்த சூரிய கிரகணம் வந்து முடிவு பெறுது. சோ இந்த மாதிரி ஃபுல் டைம் வந்து சூரிய கிரகணம் இருக்க போது, சோ நாம வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு காலையில 12:15 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க. பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ் ரொம்ப வந்து ஹெவி ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். எண்ணெயில வறுத்த பொறிச்ச உணவுகளை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா சமைச்ச ஃபுட்டை வந்து சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்துட்டு நீங்க வந்து அந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா குளிக்கிறது, தலை சீவுறது, காய்கறி கட் பண்றது, வெஜிடபிள் கட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை கண்டிப்பா செய்ய வேண்டாம். சும்மா வந்து ஐடியலா இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க டிவி பாக்கணும்னா பாத்துக்கலாம். அதுக்காக கைக்கு வந்து விரல்களுக்கு வேலை கொடுக்கற மாதிரி ரிமோட்ல வந்து சேனல்ஸ் மாத்திட்டே இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நாம செய்ய வேண்டாம். அதே போல கிராஃப்ட் பண்றது, பேப்பர்ஸ் வந்து கட் பண்றது, பூ வந்து பறிக்கிறது, பூ கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டாம். எந்த ஒரு பொருளையும் செடியில இருந்து பறிக்கிறது, தலை சீவுறது, அப்புறம் ஹேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடையும் இல்லையா அதெல்லாம் சுத்தி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம். காய்கறி மெயினா வந்து நறுக்கிறது, கூர்மையான பொருட்களை ஹேண்டில் பண்றது, கத்திரிக்கோல், கத்தி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது, பழங்கள்லாம் அப்போதைக்கு வெட்டி சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டாம். தண்ணி வந்து கண்டிப்பா போதுமான அளவுக்கு குடிச்சுக்கலாம். தண்ணி குடிக்கிறது எதுவுமே கிடையாது. பசிச்சா கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் கிரகண நேரத்துல. ஏன்னா மதியம் 12:30 இருந்து அடுத்த நாள் 4:07 காலை வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா. பட் வந்து ஹெவியான ஃபுட்டு மட்டும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியனா நல்ல ஃபுட்ஸை நீங்க வந்து அப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து தலை சீவலாமான்னு கேட்டாங்க. தலைலாம் வந்து சீவணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. சீவிக்கணும் அப்படின்னா சீவிக்கலாம். உங்களுக்கு தேவைகள் இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு டேட்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும். இன்னைக்கு பேபி பிறந்தா ப்ராப்ளமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க, அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு இன்னைக்குதான் இடிடினா நீங்க கண்டிப்பா போகலாம். செக்அப் இருக்கு, ஸ்கேன் இருக்கு அப்படின்னாலும் நீங்க போகலாம். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்க வந்து வெயில்ல நிக்கிற மாதிரியும் வெயில் வந்து உங்க தலை மேல படுற மாதிரியும் நீங்க நடந்துக்க வேண்டாம். அது மட்டும்தான் முக்கியம். தண்ணி வந்து கண்டிப்பா குடிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தூங்கலாமான்னு டவுட் இருக்கு. கண்டிப்பா தூங்கலாம். தூங்கும் போது ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ தூங்குங்க. நீங்க வந்து சீலிங் பார்த்த மாதிரி நிமிர்ந்து படுக்கிறது வந்து வேண்டாம். அடுத்தது மொபைல் யூஸ் பண்ணலாமா? மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சோ அந்த காந்த அலைகளால நமக்கு கிரகண நேரத்துல பாதிப்பு ஏற்படக்கூடும். சோ மொபைல் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நேரம் நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. எந்த ஒரு பொருளையுமே கிள்றது, நறுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிரகண நேரத்துல செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணலாம், பிரேயர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பமான தெய்வத்தை வந்து நீங்க வழிபடலாம். ஏன் அப்படின்னா இந்த கிரகண நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் நேரா வந்து தெய்வத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க இந்த கிரகண நேரத்தை நிறையர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12:15 முன்னாடியே சாப்பிட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங்க்கு மேல ஒரு 6 மணி ஆகும் இல்லையா, அப்பவே அதோட தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். சோ நீங்க அந்த மாதிரி 6 மணிக்கு மேல அடுத்து உங்களோட ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நைட் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் முன்னாடி நீங்க கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிருங்க. அப்போ நீங்க நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க டின்னர் வந்து சாப்பிட்டுக்கலாம். சோ டின்னர் வந்து சாப்பிட்டதும் ஏர்லியா வந்து சாப்பிட்டுக்கோங்க. 7 மணிக்கு முன்னாடியே டின்னர் வந்து சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஸ்லீப்பிங் போய்க்கலாம்.
ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு அதாவது விடியற் காலை டைமில் தான் அந்த கிரகணம் வந்து முடிய பெறுது. 4-7 அப்படிங்கிறப்ப நாளைக்கு டேட் வந்துடும். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் எழுந்ததுக்கப்புறமா தலை குளிச்சிக்கலாம். உங்களுக்கு கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்குன்னா நீங்கள் உடல் குளிச்சிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் மஞ்சள் தண்ணி அந்த மாதிரி கூட தெளிச்சு விடுறதுனால அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் நமக்கு மூவ் ஆகும். அதே போல் உங்களால் வந்து முடிஞ்சிச்சுன்னா வீடை வந்து கழுவி கூட விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சிருக்க காய்கறிகள், அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெஜிடபிள்ஸ், இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள், துளசி இலைகள், அதுக்கப்புறமா அருகம்புல் இந்த மாதிரியான விஷயங்களை போடும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் ஆகும், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தர்பைப்புல், அதுக்கும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுற சக்தி இருக்குது. இதெல்லாம் கிடைச்சிதுன்னா உங்களை சுற்றி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரகணம் நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். இது வானில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா வந்து தோன்றும் போது அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்டருந்து நமக்கு வரக்கூடிய வெளிச்சத்தை வந்து மறைக்கும். சம்டைம்ஸ் வந்து முழுமையாகவும் சம்டைம்ஸ் வந்து பார்ஷியலாகவும் மறைக்கும். இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து தெரியாது. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அந்த மாதிரி பகுதிகளில் தான் தெரிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு சூரியன் இல்லையா, ஸோ வந்து பெரியவங்க சொன்ன விஷயங்களை நாம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அது வந்து நமக்கு நல்லது. ஸோ ப்ரெக்னெண்டாக இருக்க லேடிஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும், எதை நினைச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து பேபி பிறந்தாலும் பேபிக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ ஈரிடி கொடுத்துருந்தாங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12:15 முன்னால உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோனெல்லாம் தூக்கி வச்சுட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, பாய்.